தமிழக அரசின் கோஆப்டெக்ஸ் நிறுவனம் இந்த தீபாவளிக்காக இளம் தலைமுறையினரை கவரும் நவீன ஆடைகளையும் 700 புதிய வடிவமைப்பிலான பட்டு சேலைகளையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. சென்னை எழும்பூர் தில்லையாடி வள்ளியம்மை பட்டு மாளிகை விற்பனை நிலையத்தில் 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை மற்றும் புதியதாக வடிவமைக்கப்பட்ட கைத்தறி ரகங்களையும் வாடிக்கையாளர்களுக்கு சலுகை அளிக்கும் கோஆப்டெக்ஸ் சிறப்புரிமை அட்டையையும் கைத்தறி மற்றும் துணிநூர்துறை அமைச்சர் ஆர் காந்தி இன்று அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளம் தலைமுறை மகளிருக்காக நவீன முறையில் வடிவமைக்கப்பட்ட குர்தீஸ், கிராப்டாப், சார்ஸ், ஜாக்கெட், ஸ்கர்ட்ஸ் உள்ளிட்ட ஆயத் ஆடை ரகங்கள் புதிய முயற்சியாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் காஞ்சிபுரம், ஆரணி, திருப்புவனம் உள்ளிட்ட பல்வேறு பிரபல ஊர்களின் பட்டு சேலைகளும் முதன் முறையாக மூங்கில் இலையால் தயாரிக்கப்பட்ட துண்டுகளும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் காந்தி தெரிவித்தார். எனக்கு இந்த மாதிரி போட போகணும்னா அது போட்டு ரெடி பண்ணிவிடுவோம். அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இப்போ இந்த இதில் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட 1000 டிசைன்ஸ் நாங்கள் வந்து பிறகு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆர்கானிக் வெரைட்டிஸ் ஃபார் சில்ட்ரன், பசங்களுக்காக ஆர்கிட்ட அந்த மாதிரி நியூலி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று புதுசாக இப்போ டவல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். மூங்கில்லேருந்து துணி டவல்ஸ், அது அவ்வளோ நல்லா இருக்கு.